வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் அவங்க ஜாதகத்தை போடக்கூடாது அதனால் நான் வெறும் ராகு கேது சுக்கரன் டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவும் கொடுக்கலை ஸோ இந்த ராகு கேது அச்சில் சுக்கரன் உட்காந்துருக்காரு மற்ற கிரகங்கள் எல்லாமே உள்ளே போய் சிக்கி கிடக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே உள்ளே போய் சிக்கி கிடக்கு இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வருது ஸோ ஒரு பொருளாதாரத்தில் தொழில் ரீதியாக ரொம்ப ஒரு போராட்டமான ஒரு ஜாதகம் தொழில் போராட்ட ஜாதகம் அப்போ இவங்களுக்கு நான் என்ன பரிகாரம் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ இது என்ன இடம்னா துலாம் வீடு ஏற்கனவே மிதுனம் வந்து காம வீடு துலாமும் காம வீடு சுக்கரன் வந்து வள்ளி சுக்கரன் தான் வள்ளி இந்த ராகேதாச்சில் இருக்குது அப்போ இது வந்து காற்று வீடு மிதுனமும் காற்று வீடு லக்கணமும் காற்று வீடு அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா மழை மாறிக்கான கிரகம் மழை பெய்யுது இல்லையா மழை தண்ணீர் மாறி அதுக்கான கிரகம் சுக்கரன் அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா கார்கோடக ஈஸ்வரர் காமரச வள்ளிங்கிற ஊருக்கு பக்கத்தில் காமரச வள்ளிங்கிற ஊரில் கார் கோடக ஈஸ்வரர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் ஒரு பரிகாரம் அவருக்கு சொன்னேன் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் சும்மா காமெடியாக ஐயா அந்த பரிகாரத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலவாகும் எடுத்து வச்சுக்கோங்க ஃபோனில் தான் பேசுகிறோம் ஐம்பதாயிரம் ஆகுமானார் நீங்கள் கேளுங்க அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கார் கோடக ஈஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி எட்டு கூழாங்கல் நூற்றி எட்டு கூழாங்கல்ல வரிசையாக வைக்கணும் நூற்றி எட்டாவது கல்ல வலது கையில் எடுக்கணும் நூற்றி ஏழாவது கல்ல இடது கையில் எடுக்கணும் ரெண்டே இப்படி உல்ட்டா பண்ணி வைக்கணும் அதே மாதிரி நூற்றி ஆறாவது கல்ல எடுக்கணும் நூற்றி அஞ்சாவது கல்லில் இட நூற்றி ஆறாவது கல்ல வலது கையில் நூற்றி அஞ்சாவது கல்லில் இடது கையில் இப்படி உல்ட்டா பண்ணி வைக்கணும் ஸோ அது மாதிரி சொல்லி அவர் செஞ்சு இப்போ அவருக்கு நல்ல மாற்றம் நல்லா இருக்கார் கிட்டத்தட்ட அவர் அவர் இதை போய் செய்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டார் செய்கிறதுக்கு ரொம்ப யோசித்தார் நீங்கள் அதை போய் செய்யுங்கன்னு இது எங்கே இருக்குன்னா திருவையாருக்கு பக்கத்தில் இருக்குது காமரச வள்ளி திருவையாறுலேருந்து திருமலை பாடின்னு சொல்லி ஒரு ஊர் அந்த ஊருக்கு பின்னாடி காவிரி கரையோரமாக இருக்கக்கூடிய காமரச வள்ளி அங்கே இருக்கக்கூடிய கார் கோடக ஈஸ்வரர் அதாவது கார் கோடகன் வழிபட்ட கார் கோடகன்ங்கிறது சர்ப்பங்களுக்கெல்லாம் ராஜா அவர் வழிபட்ட ஈஸ்வரர் ஸோ அங்கே வள்ளிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கார்கோடை ஈஸ்வரர் வழிபட்டு நூற்றி எட்டு கூழாங்கல்லை தரையில் வரிசையாக வைத்து அதை நூற்றி எட்டு எடுத்து நூற்றி ஏழில் நூற்றி ஏழு எடுத்து நூற்றி எட்டில் அப்படி வரிசையாக வச்சுட்டு அது வத் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் நிறையா ரோலிங் இருக்கு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கார் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்